March 1st, 2024. March 1st, 2024. மார்னிங் எழுந்திருச்சு விண்டோவை திறந்து பார்த்தா இந்த ஊரே வந்து ஒரு வெள்ள போர்வையில் போத்துன மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, யூ கெஸ்ட் இட் ரைட், இட் வாஸ் ஸ்னோ ஃபாலிங். அண்ட் இது தான் நான் என் லைஃப் டைமில் பார்க்குற ஃபர்ஸ்ட் ஸ்னோ ஃபாலு. அது ஒரு மறக்க முடியாத நாள். அண்ட் அதுக்காக தான் இந்த வீடியோ, டு மேக் இட் ஈவன் மோர் மெமரபிள். அன்றைக்கு மார்னிங் நாங்கள் அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்தோன்னே இங்கே பார்க்குற எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஒயிட் கலரில் அந்த ஸ்னோஃபால்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே இருக்க சைக்கிளில், ரோட்டில் போகிற கார்லன்னு எல்லாமே வந்து ஃபுல்லி கவர்ட் வித் ஸ்னோ. பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஹாய் ஜோயல், ஹாய் சொல்லுமா. ஹாய், ஓ ஜோயல் வரலையா? என் ரூம்மேட்ஸோட பக்கத்தில் இருக்க யூனிவர்சிட்டி, அதாவது யூசிடி காலேஜுக்கு ஒரு மூணு விஷயத்துக்காக போனோம். ஃபஸ்ட்டு திங்கு, யூசிடிக்குள்ளே ஒரு சின்ன பாண்ட் இருக்கும், அது வந்து ஃப்ரீஸ் ஆச்சா இல்லை அதோடைய நிலைமை என்ன அதை பார்க்க போனோம். செகண்ட் திங் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக. அண்ட் தேர்ட் திங், ஆப்வியஸ்லி இது ஸ்னோஃபால் ஆகுது, ஸ்னோமேன் இல்லைனா எப்படி? ஸோ ஸ்னோமேனை பில்ட் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு யூசிடிக்குள்ளே இருக்க பாண்டை போய் செக் பண்ணி பார்த்தோம், பட் பாண்ட் ஃப்ரீஸ்லாம் ஆகலை. குயிக்காக கூகுளில் செக் பண்ணி பார்த்தோம், இந்த என்டையர் பாடி ஆஃப் வாட்டரும் வந்து 4 degrees கூலாக இருந்தால் தான் வந்து ஃப்ரீஸ் ஆகும்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதனால தான் ஃப்ரீஸ் ஆகலை போல. ஸ்னோஃபால் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தனால அந்த பாண்ட் பக்கத்தில் இருந்த பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு, பட் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை. அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு ஒரு ஆய் மட்டும் சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன, ஸ்னோமேன் தான், வாங்க பில்ட் பண்ணலாம். ஆல்சோ வி மெட் அ ஃப்ரெண்ட் இன் யூ சிடி, அண்ட் அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் ஸ்னோமேன் கட்டாக ஹெல்ப் பண்ணோம். என்னையா அடிக்கிற? சாவுடா சாவுடா. அடிஸ்ட் சாரி. ஒரு குட்டி ஸ்னோபால் ஃபைட்டுக்கு அப்புறம் நாங்கள் எப்படியும் அந்த ஸ்னோமேனை கட்டி முடிச்சிட்டோம். அண்ட் அந்த ரெண்டு ஸ்னோமேனுக்கு ஒரு பேர் வேற வச்சோம். அந்த ஹெவி ஸ்னோலையும் யூனிவர்சிட்டிக்கும் ஒர்க்குக்கும் வந்து லீவ்லாம் விடலை. ஸோ நாங்கள் வந்து ஸ்னோமேனுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். அந்த ஹெவி ஸ்னோ அப்போ சைக்கிளில் போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி. ஸோ அதனால் என் ஆஃபீஸ்க்கு நான் நடந்தே போனேன். ஒரு 45 minutes வாக் அப்புறம் என் ஆஃபீஸையும் நான் ரீச் பண்ணிட்டேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் பாய் அண்ட் டேக் கேர்.